தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, மான்மாவோடும் இருப்பதாக. பல்லவி, உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவரின் திருமுன் வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அவரே அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாச்சி உமக்கே. அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 1-8 முடிய. அக்காலத்தில் இயேசு படகேறி மறுகரைக்கு சென்று தம் சொந்த ஊரை அடைந்தார். அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலில் கிடத்தி அவரிடம் கொண்டு வந்தனர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, துணிவோடு இரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அப்பொழுது மறைநூல் அறிஞர்கள் சிலர், இவன் கடவுளை பழிக்கிறான் என்று தமக்குள் சொல்லி கொண்டனர். அவர்களுடைய சிந்தனைகளை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் நீங்கள் தீயன சிந்திப்பதேன்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து நட என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நீ எழுந்து உன்னுடைய கட்டிலை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து தமது வீட்டுக்கு போனார். இதை கண்ட மக்கள் கூட்டத்தினர் அச்சமுற்றனர். இத்தகைய அதிகாரத்தை மனிதருக்கு அளித்த கடவுளை போற்றி புகழ்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு, கிறிஸ்துவே உமக்கு புகழ். பலிகளை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொல்லக்கூடிய ஆபிரகாமின் கடவுளும், நம் மீட்பரான இயேசு கிறிஸ்துவின் தந்தையுமான கடவுள் பலிகளை விரும்பக்கூடியவர் அல்ல, உயிரை எடுக்கக்கூடியவர் அல்ல, உயிரை கொடுக்கக்கூடியவர் என்பதை ஆபிரகாம் நம்பியிருந்தார். எனவேதான் அவர் பலியிட கடவுள் கேட்டுக்கொண்ட பொழுது, தன்னுடைய மகனை அழைத்து சொல்லுகின்ற பொழுது, அப்பா, இங்கே நெருப்பு இருக்கிறது, கத்தி இருக்கிறது, விறகு இருக்கிறது, ஆட்டுக்குட்டி எங்கே என்று சொல்லுகின்ற பொழுது, அதை பொறுத்த மட்டில் மகனே, கடவுளே பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லக்கூடியவராகவும், தங்களுடைய பணியாளரிடத்திலே நாங்கள் திரும்பி வருவோம் என்று சொல்லக்கூடியவராகவும் இருக்கின்றார். உன்னுடைய இனம் பேரினமாக இருக்கும், கடற்கரை மணலை போன்றும் வானத்து விண்மீன்களை போன்றும் இருக்கும் என்று சொன்னவர் வாக்குமாறாத தெய்வம் என்று சொல்லி ஆபிரகாம் முற்றிலுமாக நம்பினார். எனவே இந்த மகனை இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும், அவன் இறந்தாலும் கூட அவனை எழுப்ப வல்லவர், அவனுக்கு புது உயிர் கொடுக்க வல்லவர் என்று சொல்லி வாழ்வோரின் கடவுளை நம்பியவராக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்கின்றோம். ஆபிரகாம் அவருடைய மகனை வெளியிடவில்லை, அவனை காப்பாற்றினார் கடவுள். ஆனால் இறைவன் இந்த நிகழ்வின் வழியாக தன்னுடைய மகனை பலியிடப் போவதை முன்னறிவிக்கின்றார். ஆம், ஈசாக்கு விறகு கட்டைகளை சுமந்து அந்த மலையிலே தன்னை பலியிட சென்றதைப் போல, ஆண்டவர் இயேசு விண்ணக தந்தையின் ஒரே மகன், நமது மீட்பர், அந்த விறகு கட்டையாகிய சிலுவையை சுமந்து கொண்டு மலையிலே தானாகவே ஏறி அவன் தன்னை பலியிட்டார். நம்மை அனைத்து பாவ கசடுகளிலிருந்து விடுவிக்க, நம்மை அனைத்து அடிமைத்தனங்களிலிருந்து காப்பாற்ற
மலை மீது ஏறி தன்னை பலியாக இறைத்தந்தையினுடைய விருப்பப்படி ஒப்பு கொடுத்தார். இறை தந்தை ஆபிரகாமின் மகனை பலி எடுத்து கொள்ளவில்லை, ஆனால் தனது மகனாகிய நமது மீட்பர் இயேசு கிறிஸ்துவை பலியாக ஒப்பு கொடுத்தார். அனைவரையும் பாவங்களிலிருந்தும் இவ்வாறு மீட்டார் என்கின்ற முன்னறிவிப்பு இங்கே இருக்கிறது. அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதான் அச்செய்தியில் வருகிறார். நம்முடைய பாவங்களிலிருந்தும் உடல் நோயிலிருந்தும் விடுதலை கொடுக்கக்கூடியவராக வருகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். மகனே, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து நட என்று சொல்வதன் வழியாக முழுமையான ஆரோக்கியத்தை தரக்கூடியவராக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகின்றார். இந்த நிகழ்வு நடக்கின்ற விதத்தை பாருங்கள். ஆண்டவர் இயேசுவை சந்திப்பதற்காக அந்த முடக்குவாதமற்றவரால் வர முடியாது, முடியவில்லை. ஆனால் அங்கே அவருடைய நண்பர்கள் குழு அதற்கு உதவியாக வருகிறார்கள். அங்கே இன்னொரு கும்பல் இருக்கிறது, அது பல்வேறு தீய திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நண்பருக்கு நடக்க முடியவில்லை, நோய்வாய்ப்பட்டு இருக்கான்னு சொன்னோன்னே அவருக்கு நம்பிக்கையை தருகிறார்கள். அவர்கள் ஒன்றாக சேர்ந்து திட்டமிட்டு அவரை இயேசுவிடத்திலே தூக்கி வருகிறார்கள். நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் நம்பிக்கையுரியவர்களாக இருக்க வேண்டும், நம்பகத்தன்மை கொண்டவர்களாக இருக்க வேண்டும், நல்லதை குறித்து திட்டமிடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், நல்லெண்ணம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும், நல்ல குறிக்கோள் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆம், நண்பர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நோக்கம் கொண்டவர்கள், நல்ல திட்டம் கொண்டவர்கள், அதை திட்டமாக செயல்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் இன்னொன்று, அங்கே கும்பல் இருக்கிறது. கும்பல் என்று சொல்லக்கூடியது, அதனிடத்திலே நல்ல நோக்கம் இருக்காது, உள்நோக்கம் இருக்கும், சதி திட்டம் இருக்கும், தீய எண்ணம் இருக்கும். எனவே அவர்கள் நன்மைக்காக கூட மாட்டார்கள், தீமைக்காக கூடக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே நாம் குழுவாக இயங்குகிறோமா அல்லது கூட்டமாக கும்பலாக அழிவுக்கானவர்களாக நாம் இருக்கின்றோமா என்று நாம் இன்றைய நாளில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் குழுவாக இயங்க நோக்கத்தோடு, திட்டத்தோடு, நல்ல எண்ணத்தோடு செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உள்நோக்கத்தோடோ தீய எண்ணத்தோடோ நாம் செயல்படக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது. இந்த இரண்டு இயல்புமே நமக்குள் இருக்கின்ற பொழுது, நாம் குழுவாக கூடுகின்ற பொழுது, வல்லமையோடு செயல்படுகின்ற பொழுது, அந்தந்த வயதுக்கு ஏற்ற விதத்திலே நாம் செயல்படுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசுவிடத்திலே அந்த நண்பர்களாக இருந்தவர்கள், அந்த இளையோர்கள் தங்களுடைய நண்பரை அழைத்து வந்ததைப் போல, நாம் நண்பர்களாக சிறு பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுதும் சரி, இளையோராக இருக்கின்ற பொழுதும் சரி, பெரியவர்களாக இருக்கின்ற பொழுதும் சரி, நல்ல யோசனையை கொண்டவர்களாக, நல்ல ஆலோசனை செய்யக்கூடியவர்களாக, நல்ல திட்டங்களை தீட்டக்கூடியவர்களாக இருக்கின்ற பொழுது, நாம் அவர்களுடைய அந்தஸ்துக்கு ஏற்ற, காலத்துக்கு ஏற்ற கடமைகளை, பொறுப்பினை நாம் ஆற்றுவோம். ஆண்டவர் இயேசுவும் கூட அவரை எழுப்புகின்ற பொழுது, அவரிடத்தில் கரிசனையோடு பேசுகின்ற பொழுது, மகனே எழுந்து நட என்று சொல்வது மட்டுமல்ல, உன்னுடைய படுக்கையை தூக்கி கொண்டு நட என்று சொல்லுகிறார். எனவே இப்பொழுது மற்றவர்களுடைய உதவியை நீ சார்ந்திருக்காதே, நீயாகவே எழ வேண்டும், நீயாகவே நடக்க வேண்டும், நீயாகவே உன்னுடைய படுக்கையை, கட்டிலை தூக்கி உன்னுடைய வீட்டிற்கு நீ செல்ல வேண்டும், நீ உன்னுடைய கடமையை ஆற்றத் தொடங்க வேண்டும், மற்றவர்களுக்கும் நீ உறுதுணையாக இருக்க வேண்டும் என்கின்ற பல்வேறு செய்தியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளிலே சொல்லுகிறார். இந்த மறைநூல் அறிஞர்களுக்கு மெத்த படித்தவர்களாக இருந்தால் மட்டும் போதாது, நல்லெண்ணம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும்,
நல்ல திட்டங்களை தீட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒருபோதும் சதி திட்டங்களை தீட்டக்கூடியவர்களாக தீய எண்ணத்தோடு தங்களையும் தங்களுடைய சமுதாயத்தையும் மாசுபடுத்தாமல் இருக்க வேண்டும் என்ற செய்தியும் ஆண்டவர் இயேசு விளங்குகிறார். எனவே இதை உள்வாங்கிக் கொண்டு எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவருக்கு குணமளிக்கின்ற பொழுது முழுமையான குணமளிக்கக்கூடியவராக வருகின்றீர். வெறுமனே உடல் நோயை மட்டும் போக்கக்கூடியவர் அல்ல, மனநோயை போக்கக்கூடியவராகவும் ஆன்மீக சமூக சிந்தனை கொண்டவராகவும் இருக்கின்றது. எனவே எங்களுடைய பாவங்கள் பலவீனங்கள் அனைத்தும் போக்கப்பட்டு முழுமையான விடுதலை பெற்றவர்களாக முழு மனிதர்களாக நாங்கள் வாழ தொடர்ந்து எங்களுக்கு ஆசீர் அளிப்பீராக. நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைத்தனத்திற்கு ஏற்ற நன்றியுள்ளவர்களாக கடமைகளை ஆற்ற கற்றுக்கொள்வோமாக. ஆமென்.